masala suvaiyo suvai சக்தி மசாலா சுவையோ சுவை நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். என்ன உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் தான் உங்கள் அப்பர்னா அண்ட் இது எங்கள் அண்ணி. அண்ட் நான் சமைச்சா சந்தோஷமாக சாப்பிட்டு என்னோட ஃபுட்டெல்லாம் முதல்ல டேஸ்ட் பண்ணுறது இவங்க தான். என் பேச்சை நீங்கள் நிறைய தடவை கேட்டிருப்பீங்க, முதல்ல இவங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்? எனக்கு வந்து நான் வெஜிடேரியன் ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் வந்து இப்போது தட் இஸ் டெம்பரரியாக வெஜிடேரியனாக நான் வந்து இப்போல்லாம் ஒரு கொஞ்ச நாளாக மாறி இருக்கேன். அதனால் வந்து நான் நான்வெஜிடேரியன் சாப்பிட்றதில்ல. எனக்கு பிடிச்ச சாப்பாடு ஆக்சுவலி பிரியாணி, பட் இப்போதைக்கு வெஜிடபிள் பிரியாணி. சாப்பாடு ரசம், ரசம் வந்து ஐ லவ் ரசம். எஸ்பெஷலி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து, அதாவது நெஞ்சில்னு ஒரு படம் நாங்கள் லண்டனில் போய் பண்ணோம். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரசத்துக்கு, நான் டிரெக்டர் ஆக்சுவலி ஹோல் யூனிட்டுமே ரசத்துக்காக நாங்கள் எல்லாருமே சண்டை போட்டுப்போம். ஸோ ஐ லவ் ரசம். அண்ட் எங்கள் ரெண்டு பேருக்கு கூட ஒரு ரசத்தில் ஒரு கனெக்ஷன் இருக்கு. வந்து யூகேல பண்ணியாச்சு, யூஎஸ்லேயும் பண்ணியாச்சு. யூஎஸ்ல பண்ணியாச்சு, ஹியூஸ்டன்ல. ஆனால் யூஎஸ்ல பண்ணது தான் வந்து பெஸ்ட் ரசம். அப்பி, நான், அப்புறம் அவங்க அண்ணா, அப்புறம் என் பையன், முதல் பையன், நாங்கள் எல்லாரும் வந்து ஹியூஸ்டன் போயிருந்தோம். அப்போது என்ன பண்ணோம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போய் புளி, காஞ்ச மிளகா. ஹியூஸ்டனில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் காஞ்ச மிளகா, புளி எல்லாம் வாங்கி, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அதெல்லாம். அதை போய் அண்ணாக்கு, அதுவும் அண்ணாக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக வாங்கி, ஏன்னா எங்கள் அண்ணா வந்து டெய்லி பர்கரும் அதுவும் சாசேஜஸ் அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு மேலே சாப்பிடலாம் முடியாது. ஸோ அதை சாப்பிட்டு சாப்பிட்டு பொறுக்காமல் நாங்கள் வந்து சரி ரசம் சாதம் சாப்பிட்லாம் போய் மைக்ரோவேவில் அதெல்லாம் பண்ணி சாதம் தனியாக வச்சு தனித்தனியாக, தட் இஸ் ரசம் வந்து மைக்ரோவேவில் எப்படி பண்ணுறதுன்னு எங்கள் ரெண்டு பேரும் தான் கேட்கணும். அதை பண்ணி கடைசியில் சாப்பிட்டு எங்கள் அண்ணா பையனும் வேற சாப்பிட்டு, அதுக்கப்புறம் தான் அண்ணா யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க இவங்க பக்கத்து ரூமில் மைக்ரோவேவில். அப்புறம் வந்து பார்த்தா சாதம், ரசம், அப்புறம் அப்பி, நான், என் பையன், நாங்கள் மூணு பேர் உட்காந்து சாப்பிட்ருக்கோம். ஸோ இது வந்து எங்கள் ரசக்கதை. இதை தவிர வந்து எங்களுக்கு வெளியில் போனேன்னா எனக்கு சாப்பாட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. ஐ டோன்ட் திங்க் ஷீ ஹேஸ் டு. ஆனால் இவங்களோட விஷயம் என்னென்னா, அவங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒல்லியாக தான் இருப்பாங்க. அது அவங்க கிஃப்ட்டு. நான் இப்போ கொஞ்சம் கிட்டா இருக்கேன், ஏன்னா இப்போ தான் வந்து ரெண்டு மாதத்தில் ஒரு குட்டி பாப்பா ஒன்று இருக்கேன். ஆமாம், அதனால வந்து அவங்களுக்கு அது கிஃப்ட்டு, எனக்கு வந்து அது கிஃப்ட்டு இல்லை. அதனால காலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடணும், எக்ஸசைஸ் பண்ணணும். பட் காலையில் மாத்திரம் நான் ஓட்ஸ் பாரேஜ் குடிப்பேன். அது மாத்திரம்தான் என்னோடய டயட் ரெஸ்ட்ரிக்ஷன். அப்பி பொறுத்த மட்டும் ரொம்ப நீட்டாக எல்லாம் பண்ணுவாங்க. அதாவது வாட் ஷி வில் டூ இஸ் கார்த்தால இதுனா அது கரெக்டாக சாப்பிடுவாள். மத்தியானம் நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவாள். சாயங்காலம் ஒன்று, அப்புறம் டின்னர்னால் கரெக்டாக அந்த சாப்பாடு சிஸ்டமேட்டிக்காக எல்லாம் பண்ணுவாள். அதெல்லாம் பண்ணுவோம். ப்ளஸ் நம்ம வீட்டில் வந்து சாப்பாடுக்கு வர பிரச்சனைகளை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒருத்தர் இது ஐ ஹோப் அண்ணா இஸ் நாட் வாட்சிங் திஸ். அதை தான் உழும் ரெண்டு பேருக்கும். எங்கள் வீட்டில் என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் வந்து எல்லாத வேலையும், தட் இஸ் காலையில் மத்தியானம் நைட்டு மூணு வேலையும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சமைக்கணும். ஆனால் தனித்தனியாக சமைச்சா கூட நாங்கள் என்ன பண்ணுவோம், வெளியில் வாங்கி தான் சாப்பிடுவோம். அதனால வெளியில் வாங்கி சாப்பிடும் போது ஆக்சுவலி வெளியில் வாங்கி சாப்பிட்ற சாப்பாடு அம்மா என்ன சொல்லுவாங்க, நல்லா இருக்கும். அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா வந்து திட்டுவாங்க. ஆனால் அதெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தாமல் அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெளியில் வாங்கி சாப்பிடுவோம். இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தோணும். வியூவர்ஸுக்கு டிப்ஸ் அப்படின்னா, சி, சாப்பிட்றது வந்து ஆக்சுவலி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. நான் ஒரு தப்பு பண்ணுவேன், அது எங்கள் அண்ணி என்னை பற்றி ரொம்ப நல்லா சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நான் ஒரு தப்பு பண்ணுவேன். என்ன தப்புன்னா, நான் கரெக்டான டைமுக்கு சாப்பிட மாட்டேன். அதனால வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ தயவு செய்து கரெக்டான டைமுக்கு சாப்பிடுங்க அண்ட் ஈட் ஹெல்தி ஃபுட். என்ன வேணுனாலும் சாப்பிடுங்க, பட் உங்களோட ஈட்டிங் அப்படின்றது, டயட் அப்படின்றதே ஒரு டிசிப்ளின். ஸோ சாப்பிட்றத வந்து கரெக்டான டைமுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. யூ கேன் ஆல்வேஸ் ஒரு சில டைம், வாரத்தில் ஒரு நாள் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிட்லான்னு வச்சுக்கோங்க. பட் மற்ற வாரத்தில் அஞ்சு ஆறு நாளும் கொஞ்சம் ஹெல்தியான ஃபுட், தட் இஸ் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து, நிறைய ஜூஸ் குடிச்சு அந்த மாதிரி பண்ணுங்கள். அது நிறைய விஷயம் நான் பண்ணுறது இல்லை, பட் இருந்தாலும் பட் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் என்னென்னா, சாப்பிட்டா கரெக்டாக அந்த எக்ஸசைஸ் மார்னிங் போயிடுவேன்.
வெதர் இட்ஸ் சாட்டர்டே இல்லை சண்டேயோ கரெக்டாக அந்த டைம் பிரகாரம் எக்ஸசைஸ் பண்ணிவிடுவேன். ஸோ எக்ஸசைஸ் இஸ் அ மஸ்ட். நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் யூ ஹாவ் டு எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் இஸ் அ மஸ்ட். ஸோ அது என் நீங்கள் சாப்பிட்றதுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் எக்ஸசைஸ். இன்னொன்று, டயட் பண்ணுறச்ச நீங்கள் வந்து குறைச்சிங்கன்னா உங்கள் மெட்டபாலிக் ரேட்டும் குறையும். ஸோ நீங்கள் அளவு சாப்பாடு அளவை நீங்கள் குறைச்சிங்கன்னா அந்த அளவுக்கு தான் பாடியும் பர்ன் பண்ணும். ஸோ வெயிட் குறையும்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஆமாம். அண்டு எந்த கிராஷ் டயட்லேயும் போகக்கூடாது. ஏன்னா சி பாடி வந்து ஒரு சிஸ்டம்க்கு ஃபாலோ ஆகிருக்கும். நீங்கள் சடனாக சாப்பிடாமல் போனீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பாடியில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாம் அது பேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து கரெக்டான எல்லா ஊட்டச்சத்தும் இருக்கிற உணவாக வந்து சாப்பிடுங்க. தட்ஸ் த ஒன்லி டிப் ஐ கேன் கிவ் யூ. அண்ட் ப்ளீஸ் ஈட் ஆன் டைம். சமையல் பற்றி இந்த தட்ஸ் எனக்கு பிடிச்ச சாப்பாடு பற்றி சொல்லணுன்னே முதல்ல எங்கள் அண்ணியை தான் நான் வந்து சூஸ் பண்ணேன். ஏன்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது. தட் இஸ் நாங்கள் வந்து நிறைய மிஸ்சூஸ் பண்ணியிருக்கோம் சேர்ந்து. ஸோ அதில் ஒன்று வந்து பேங்காக்கில் வந்து ஒரு தடவை நாங்கள் மாட்டிக்கிட்டோன்னு இல்லை, அங்கே போயிட்டு எங்கள் கூட வந்தவரால் வந்து ட்ராவல் பண்ண முடியல அதுக்கு மேலே. ஸோ ஒரு ஆக்சுவலி ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலைக்காக அங்கே போயிருந்தோம். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே தங்கிட்டோம். ஸோ ரெண்டு பேரும் தங்கிட்டு எங்கள் வீட்டில் யூஸ்வலி தனியாக விட மாட்டாங்க. ஸோ அது முதல் தடவை விட்டுட்டு நாங்கள் அந்த டைமில் அடித்த கலாட்டா சூப்பர் கலாட்டா சம்திங், அது வந்து மறக்க முடியாத விஷயம். அதில் வந்து சாப்பாடு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, முதல் நாள் வந்து நாங்கள் சோகத்தில் வந்து எங்களுக்கு சாப்பாடே வந்து 2 மணிக்கும் அது 4 மணிக்கும் தான் கிடச்சிது. ஸோ 4 மணியில் வந்து அது வரைக்கும் ரொம்ப சோகமாக இருந்துட்டு சாயந்தரம் 4 மணிக்கு தான் சாப்பிட்டோம். அப்போது அப்பி வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு போனாப்பில. பிகாஸ் ஃபஸ்ட் டைம் நான் வந்து அப்போ தான் பேங்காக், நான் அப்பி முன்னாடியே வந்து ட்ராவல் பண்ணிக்காப்பில. அப்போது ரோட்டில் போய் சாப்பிட்லாம், ரோட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு போகலான்னு அங்கே வண்டியில். ரொம்ப க்ளீன் ஃபுட், ரொம்ப நல்லா இருந்தது. ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் வித் வெஜிடபிள்ஸ் தான். ஆனால் அவ்வளோ நல்லா இருந்தது, அவ்வளோ வெரி டேஸ்டி, வெரி சிம்பிள் ஃபுட் பட் ரொம்ப டேஸ்டி ஃபுட். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரோட்டு கடையிலையா நிறைய வாங்கி சாப்பிட்டோம். ஏன்னா அங்கெல்லாம் கேண்டில் லைட் அந்த ரோட்டு கடையில் ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸு. அதுக்கப்புறம் என்னாச்சு, நாங்கள் ஆக்சுவலி வந்த வேலையை முடிக்க முடியாதுன்னு நினச்சி முடிச்சிட்டோம். ஸோ அந்த சந்தோஷத்தில் வந்து சரி போய் நம்ம வந்து கேண்டில் லைட் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எங்கள் ஹோட்டலுக்கு எதிர்க்கையே ஒரு ப்ராப்பர் தாய் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்தது. அங்கே வந்து தரையில் உட்காந்து கேண்டில்லாம் வச்சு ப்ராப்பர் தாய் ஃபுட் அந்த ஊர் முறையில் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் உட்காந்து வாட் இஸ் தட் ஃபுல் தாய், இது ஒத்தன்டிக் தாய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன கொண்டு வந்து கொடுத்தாங்க, அந்த ரோட்டில் போய் இது வாங்கினோமே ஸ்டிக்கி ரைஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒரு டிசர்ட். ஸோ ரோட்டில் போய் அது தட் இஸ் ஸ்டிக்கி ரைஸ்னால் ஒரு மாதிரி ஒரு வகையான சாதம், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஆமாம், ஸ்வீட் ரைஸ் அண்ட் இது மேங்கோ கொடுப்பாங்க கூட. ஸோ அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு, ஸோ அதுக்கப்புறம் ஹோட்டல் 12 மணிக்கு போய் சேர்ந்து அங்கே வந்து போய் வி ஹேட் இது ரிஃப்ளெக்ஸாலஜி. ஆமாம், அது வேற பண்ணோம். அது மாத்திரம் இல்லாமல் இவ்வளோ நல்ல சாப்பாடு சாப்பிட்டு கூட அங்கே வந்து எங்களுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காரு, மிஸ்டர் மாமுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அங்கிள் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போனப்போ வந்து எங்களுக்கு வந்து இட்லி அதெல்லாம் கொடுத்தம்போது என்னமோ வந்து பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி போய் அவங்க வீட்டில் வெக்கமே படாமல் 10 இட்லி என்னமோ சாப்பிட்டு வந்தோம். ரசம், தயிர் சாதம் எல்லாம் ஒன்றும் விடாமல் சாப்பிட்டு வந்தோம். தோ எல்லாமே இருந்தாலும் நம்ம ஊர் சாப்பாடுக்கு அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அது என்னமோ அங்கே போயிட்டு நாங்கள் அதை என்ஜாய் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணோம். என்னை பற்றியே நான் ரொம்ப சொல்லிக்க விரும்பலை, நான் சமைப்பேன், அதை பற்றி இவங்க சொல்லுவாங்க. நீ என்ன பேர் சொல்லுங்கள், ஐட்டம் பேர் சொல்லுங்கள், அவங்க அப்பி சமைக்கும். நிஜமா கரெக்டு தானே? ஏன்னா எப்போ அப்பி சமைச்சாலும் முதல்ல டேஸ்ட் பண்ணுறது நான் தான் வீட்டில். ஏன்னா எனக்கு சமைக்கவே வராது. ஏன்னா எனக்கு சமையல் பண்ண பிடிக்காது, ஆனால் சாப்பிட தான் பிடிக்கும். அது எது பண்ணாலும் அப்பி என்னை கூப்பிடும், அண்ணி முடிச்சிட்டேன் ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் மற்றவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க வீட்டில். கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து நான் சமைச்சது சாப்பிட்றது இவங்க தான். எனக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒன் ஆஃப் மை ஹாபின்னு கூட சொல்லலாம். நார்மலாக வாட் டு யூ குக்? யூஸ்வலி ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்தது வந்து கேக்ஸ், அதெல்லாம் தான் பண்ண ஆரம்பித்தேன், பேக் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஸ்லோவாக குக்கிங் கற்றுக்கிட்டேன். அண்ட் தென் ஃப்ரைட் ரைஸ்
ஃப்ரைட் ரைஸ் ஐ டூ. தாய் தாய் கியூசைன்ஸ் கொஞ்சம் தெரியும், மலேசியன் கியூசைன்ஸ் கொஞ்சம் தெரியும், அப்புறம் வந்து சவுத் இண்டியன் எல்லாமே தெரியும். ஏன்னா எனக்கு சாப்பிட பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் பன்னீர், ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும். ஸோ இப்போ பன்னீரில் வச்சு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடுவேன். அதெல்லாம் பண்ணிடுவேன். ஐ கேன் டூ பன்னீர், பன்னீரில் ஸ்வீட்ஸ் ஆல்சோ அண்ட் சாப்பாடு கூட. ஸோ அண்ட் ஈவன் ரோட்டிஸ், ஏன்னா அண்ணாக்கு ரோட்டி மட்டும்தான் பிடிக்கும். அவங்கவுங்க அவாவா அவாவா பற்றி சொல்லிக்கிறாங்க, பட் ரோட்டிஸ் வந்து ஏன்னா ஆக்சுவலி எனக்கு எல்லாமே சமைக்க பிடிக்கும். எனக்கு ரொம்ப சமைக்க பிடிச்ச, தட் இஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சது, ஆனால் ஒரு நாளைக்கு ரொம்ப சமைக்க ஆர்வத்தோடு சமைச்சது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாங்க, அவங்களுக்காக வந்து பிரியாணி என்னென்னமோ ஒரு 10 வகையான சமையல் உட்காந்து சமைச்சு அன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு எனக்கு என் கையும் காலும் வீங்கி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு சமைச்சேன். பட் ஐ ரியலி லவ் இட். ஏன்னா ஒருத்தருக்கு நீங்கள் வந்து சமைச்சு கொடுக்கும்போது தே வெரி ஹாப்பி, அவங்க சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக அவங்க இருக்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஐ லவ் குக்கிங் அண்ட் ஐ லவ் கிவிங் டு ஃபீடிங் ஃபீலிங் எவ்ரிபடி எல்ஸ். யா, ஸோ எஸ்பெஷலி மை சிஸ்டர் இன் லா, ஏன்னா அவங்க வந்து அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப என்ன என்ன பண்ணாலும் அவங்க தான் முதல்ல சாப்பிடுவாங்க. இவ்வளோ நேரம் எங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறது, சாப்பாடு பற்றி பேசுகிறத கேட்டீங்க, நல்லா சாப்பாட்டு ராவீங்கன்னு நினச்சிருப்பீங்க. பட் தென் ஃபுட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், பிகாஸ் தட்ஸ் த அதுதான் பேசிக்காக எல்லோரும் உழைக்கிறது வந்து அந்த சாப்பாடுக்காக தான். ஸோ சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க. வென்எவர் யூ வேஸ்ட் ஃபுட், திங்க் அபவுட் த சில்ட்ரன், தட் இஸ் நிறைய பேர் வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க. திங்க் அபவுட் தெம், டூ நாட் வேஸ்ட் ஃபுட், டைமுக்கு சாப்பிடுங்க, நல்ல சாப்பாடாக சாப்பிடுங்க, அண்ட் ஹாவ் அ ஹெல்தி 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 லைஃப்.